வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஒன்றே ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு, நன்றி 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 ஃபார் ஆல் த சப்போர்ட் தட் யூ ஆல்வேஸ் கிவன் அஸ் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா, டு ஆல் த பீப்புள் அண்ட் டு மை வெரி ஓன் மகாராஜா ஃபேமிலி. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு சுதன் ஃபர்ஸ்ட் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ இன் டு திஸ் ஃபிலிம். இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு இந்த படம் இட்ஸ் ஓகே வெதர் மை பார்ட் இஸ் ஸ்மால் ஓர் பிக், ஐ டோன்ட் மைண்ட், பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம். அண்ட் இட் மேட் மீ ஈவன் ஹாப்பியர் வென் யூ டோல்ட் மீ தட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சேது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ நோ ஹேவிங் மீ இன் மை தாட்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அண்ட் மோர் தென் எனி திங் சேது சார்ஸ் 50th ஃபிலிம் அண்ட் விச் யூ ஆல் அக்செப்டட் ஹோல் ஹார்ட்டட்லி, லவ் ஃபால் இன் லவ் வித். It's doing phenomenally well even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very very happy when I can go back to my people as well and you know have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages, I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilin, for giving me, even though it's a small part, I'm very very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course Sedu sir is phenomenal, you cannot take your eyes away from his eyes, and you know it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was na veetle vandu and the reveal portions irukla camera vechu or reveal portion irukku natti soroda send with the cops and the portions more na apdiye imitate panni act pannite irundathu because my parents just loved it. Avanga marubadiyum vandha second time poi paathen movie appo dhaan nariya vishayangal ஃபஸ்ட் டைம் யூனோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு. ஸோ தெர் இஸ் ஸோ மெனி ஹிடன் யூனோ க்ளூஸ் மாதிரி, ஸோ மெனி ஹின்ஸ் தட் இஸ் பின் ட்ராப்ட் த்ரூ அவுட் த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் திஸ் ஃபிலிம் விச் இஸ் ஸோ ஃபினாமினலி பின் ஹேண்டில்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்க்ரீன் பிளே தி எடிட்டிங் பை ஃபிலோமின் அண்ட் த மியூசிக் அஜ்னீஷ் லோக்நாத் இஸ் டன் சச் அ ஃபினாமினல் ஜாப், ஆல் தி ஆக்டர்ஸ், எவ்ரிபடி. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம் having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back and for being such a strong support and taking Maharaja to the next level. Thank you so much. Patrika nanbargalukku vanakkam. Mukkiyama ungalku dhaan nandri sollanum. Indha vetri padatha maaperum vetri padama maathanadhu neenga dhaan. So adukku முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா? இல்லை அண்ணே, இப்போ தான் சார் கண்ணி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இடையில இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாது. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க, அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் நஹாஸு, இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார், சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ்,
அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாரா விட்டேனா, மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா இந்த மீட்டிங்கோட இதே வந்து நன்றி சொல்றது தான். உண்மையிலே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை பொறுத்த மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் பார்ட்டிங்க ஃபுல்லாக பார்த்த நாளிலருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. சுதன் சார், சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்குல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டைலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி, சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50 படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம். அதுவும் 50 படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்றதுக்கு உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்களாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. ஆனாவெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம் கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே பார்த்து ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காக நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் மரணம், ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு வேறு டைமண்ட்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகள் நடக்குது. இது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்போ கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி
கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவர் அப்படித்தான், எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லவ் டுடே விலங்கு சீரியல் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்பறவை அசிஸ்டன்ட் இவர் ஆக்சுவலாக, பால்சார்ட்டை. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அழகே தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த அதை அந்த கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாலு பேட்டனில் டைரக்டரும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி, ஃபஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய பார்த்திங்கன்னா அது அங்கேயும் அங்கேயும் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்ன ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது, சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாது. மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக, ஒரு நாலு பாட்டு ஃபைட்டு காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன், எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. என் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு. ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதை படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ, இந்த படத்தை இன்னொரு அஞ்சாறு வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார், அண்ட் ஃபிலமின் சார், அண்ட் தினேஷ் சார், எல்லோருக்கும், எல்லோரும். இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன், இது ஒரு நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க, மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூங்க.